எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வசனத்தை தியானித்தோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் நீ வாழ்க்கையால் வெட்டுங்க, அவை எல்லாவற்றின் தண்ணீர் நான் நிரப்புவேன் என்று சொன்னார். அவளை நம்பினார்கள், வாய்க்கால்களை வெட்டினார்கள். காலை எழுப்பி பார்த்த பொழுது இந்த தேசமெங்கும் தண்ணீர் நான் நிரப்பப்பட்டிருந்ததை கண்டார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு கூடாத சூழ்நிலையிலே, கடினமான சூழ்நிலையிலே ஒரு கடினமான விசுவாசம். கஷ்டம்தான் அது, அது மிக கடினம். சொல்லலாம், நீங்கள் மழையை காண மாட்டீங்க, காற்றையும் காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்களை வெட்டுங்க, என் வாய்க்கால்களை வெட்டுங்க. அவர் அந்த வார்த்தையை நம்பினார்கள், வாய்க்கால்களை வெட்டினார்கள். காலை எளிமை பார்க்கும் பொழுது நான் ஒரு ஆச்சரியம், அது முழுவதும் தண்ணினால் நிரப்பப்பட்டிருந்தது. ஆண்டவர் சில வேளை நம்மோடு பேசுகிற சில காரியங்கள் கடினமாய் தோன்றலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா, இப்படி சொல்கிறாங்களே, இது நடக்குமா என்று தோன்றலாம். ஆனால் அந்த சிறிய காரியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பாருங்களேன், நகமான் என்ற மகாபிரிய தளபதி, அவன் தனக்குள்ளாகவே ஒரு நினைவை வைத்திருந்தான், என்னை பார்த்த உடனே அவன் ஓடி வருவான், நான் பெரிய தளபதி ஆகவே ஓடி வருவான், என்னை பார்த்து எங்கேயா உங்களுக்கு குஷ்டரோகம் கேட்பான், நான் தான் இங்கே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவேன். என்னை எடுத்து அதெல்லாம் அவன் தேய்த்து விட்டு மசாஜ் பண்ணி எனக்காய் வேண்டிக் கொள்வான் அப்படியல்லவா நான் நினச்சேன். என்னை பார்த்து போய் தண்ணியில் முங்கிட்டு போன்னு சொல்கிறானே என்று கடும் கோபம் வந்துருச்சான். நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்கள், அவனுக்கு கடும் கோபம் வந்துருச்சு. ஆனால் அதில் ஒரு ஞானமுள்ள வேலைக்காரன் இருந்தான். அவன் மெல்ல பக்கத்தில் வந்து சொன்னான், தகப்பனே, அந்த மனிதன் அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு சொல்லியிருந்தால் அதை செய்யாமல் இருப்பீரோ? ஆனால் மிக எளிதான ஒரு காரியம், தண்ணீரில் யோர்தானில் ஏழு தரம் முழுகி எழும்புவேன் என்று சொல்லுவது எவ்வளவு எளிது, அது செய்ய வேண்டாமா என்று அவன் கேட்டான். அவன் உள்ளத்திலே அவனுடனடியாய் அவன் தன்னை தாழ்த்தினான். இந்த வேலைக்காரன் சொன்னான், அந்த ஆள் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துட்டு அந்த ஊழிக்காரன் சொன்னான், நான் யார் அதெல்லாம் கேட்பது என்றான் மகாபெரிய தளபதி. அவன் யோசிக்கலை, மகாபெரிய தலைவன் அவன் யோசிக்கலை. உடனடியாய் அவன் இறங்கினான், அதை நிறைவேற்றினான். எது வசனம் சொல்லு, ஒரு சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல் அவன் மாம்சம் மாற்றப்பட்டது. உடைய வாழ்க்கையில் கூட சிறிய காரியம் பெரிய விசுவாசம், ஆனால் ஒரு வாழ்க்கையை அது தலைகளாய் மாற்றிப்படும், தலைகளாய் மாற்றும். அப்படி பட்ட பாக்கியத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள், பெற்று அனுபவிக்கப் போகிறீங்க. அன்புக்குரியவில்லை, நாம் மத்திய புஸ்து 28 அதிகாரத்தில் 18 வசனத்தை தியானித்து வருகிறோம். அவர்களை நோக்கி வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆண்டுடைய அதிகாரத்தை சொல்லி அவர் சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் போகும்பொழுது வெறுமையாக போக வேண்டாம், நான் உங்களுக்கு அதிகாரம் தரேன். நீங்கள் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காரியத்தை ஒரு வீட்டிலே நீங்கள் செய்ய வேண்டுமானால் அரசாங்கம் அதிகாரத்தை கொடுத்து அது அவர்கள் போனால் நாங்கள் மரியாதை இல்லை, நாங்கள் மரியாதை இல்லை, நீ யார் இதை கேட்பார் என்று கேட்பார். அவே அதிகாரத்தை கொடுத்து சொல்கிறேன், நீங்கள் போங்க, நானும் கூடவே இருப்பேன் என்று கத்த சொன்னார். அவை ஆண்டுடைய அதிகாரம், காலத்தின் மேல் அதிகாரம், தூரத்தின் மேல் அதிகாரம், விரோதமாய்வர்கள் சீற்றத்தின் மேல் அதிகாரம், பெருக்கத்தின் மேல் அதிகாரம், இரக்கங்களின் மேல் அதிகாரம் என்று நாம் தியானித்தோம். யோவான் 11 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பார்த்தால் தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவளை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசுரு நித்திரையாய் இருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அன்புக்குரியவுடையவையெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும், அறிந்திருக்கிறோம், லாசுரு மரித்து விட்டான் என்ற செய்தி அங்கே வருகிறது.
அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவன் நித்திரையாக இருக்கிறான். நித்திரை மரணம் இரண்டிற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை. ஒரு நித்திரைக்கு செல்லும் பொழுது இரவில் நாம் உட்கார்ந்து அழுவதில்லை. உட்கார்ந்து அழுகிறோமா? ஐயோ தூங்க போகிறாங்க, காலை எழும்புவாங்களா, அப்படி அழுகிறோமா? சந்தோஷமாய் குட் நைட், நல்ல இரவு என்று சொல்லி நித்திரைக்கு நாம் போகிறோம். காரணம் என்ன? ஒரு பெரிய நம்பிக்கை, மீண்டுமாய் காலை எழும்பி ஒருவரை ஒருவர் காண்போம் என்று நம்பிக்கை. ஆனால் ஒருவர் மரித்து போகும் பொழுது எல்லோரும் கதறி 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 அழுகிறார்கள். காரணம் என்ன? நீ அவர்களை பார்க்கவே முடியாது என்று சொல்லி. ஆனால் தேவனுக்கு மரணம் என்பது நித்திரையைப் போலதான். காரணம் என்ன? அவர் ஜீவனின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னார். ஜீவனின் மேல் அதிகாரம் உள்ளவர் அவர், என்றென்றும் அழியாத ஜீவனுடையவர், நித்திய ஜீவனை தருகிறவர். அவர் மூலமாய் தான் ஜீவனை நான் பெற்றுள்ள, கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் கேட்கிறோம். ஆகவே அந்த ஜீவனின் மேல் அவர் அதிகாரம் உள்ளது. சில வேளைகளிலே சில வேதனைக்குரிய காரியங்கள், சில பலவீனங்கள், சில போராட்டங்கள் வரும்பொழுது, இந்த அகோரமான இந்த கோவிட் சீசன் வந்த பொழுது மருத்துவர்களோடு பேசி கொண்டிருந்தபோது மருத்துவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். அதாவது அந்த வியாதி வந்து மறிக்கிறவர்கள் அநேகர், அவர் சொன்னார்கள் 50% மரண பயத்தினால் மறித்து விடுகிறார்கள் என்று சொல்லி. அநேகர் மறித்து கொண்டிருக்கிறாங்க வியாதியினாலே. அதை இவர்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு ஒரு மரண பயம் அவளை பிடித்து அந்த மரண பயத்தினாலேயே மறித்து விடுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவை பயப்படவே கூடாது, இதற்கு முக்கியமான மருந்து பயமே வரக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அது கடினமானது. ஜீவனுக்கு விரோதமாய் பிரச்சனை வரும்பொழுது எந்த மனுஷனானாலும் கலங்கி போவார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆனால் எப்பொழுது நாம் பயப்படாமல் இருக்க முடியும்? என்னுடைய ஜீவன் நித்திய ஜீவனாய் மாற ஒரு நித்திரை உண்டாகிறது. ஆண்டவர் சொல்ல நித்திரை அடைந்திருக்கிறான். அவை என்னுடைய ஜீவன், இந்த பூமியிலே நிலையில்லாத ஜீவன். பிறகு ஒரு நித்திரை, மரணம் என்பதை நித்திரை என்று சொல்கிறார். பிறகு நித்திய ஜீவன். இவ்வளவு ஒரு உறுதி உண்டா? இயேசு அது உறுதி உண்டு என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவனை நோக்கி வந்தார். எல்லாருமே பல காரியங்கள் சொன்னார்கள். நாறி விட்டது, அங்கே போகவே முடியாது, பயங்கர துர்நாற்றம் வீசும். அவருடைய சகோதரிகள் சொன்னாங்க, கொஞ்சம் நீங்கள் முன்னால் வந்திருந்தால் அவன் சாகாமல் வந்திருப்பானே, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டிங்களே. ஆண்டவர் அதெல்லாம் காதிலேயே வாங்கிக்கல. அவள் அழுதபடியால் அவரும் கண்ணீர் வடித்தார். அவருடைய கண்ணீரை பார்த்து அந்த அன்பினாலே அதை பற்றி எல்லாம் அவருக்கு கவலைப்படலை. எங்கே வச்சிங்க காட்டுங்க, அங்கே சென்ற ஒரு கல்லை புரட்டி போடுங்கனார். அவர்கள் கல்லை வைத்து மூடுவார்கள். அந்த சிறுவேல் சின்னங்கள் அவை கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார்கள். அதான் சொன்னாங்க, இப்போ புரட்டவா தேவையாது. ஆமாம், அப்போ கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். கல்லை புரட்டினார்கள். இயேசு ஜீவனுள்ள ஒருவனை அழைப்பது போல, லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார்கள். மரித்தவன் வெளியே வந்தான் என்று வேதத்திலே நாம் காண்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு நம்முடைய ஜீவன் மேல் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், மருந்துகள் கைவிட்டிருக்கலாம், பலவிதமாய் அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் இயேசு மரண படுக்கையிலிருந்து உங்களை எழுப்ப அவர் ஜீவன் மேல் அதிகாரம் உள்ளவர். அவர் மரித்தவனையும் எழுப்புவார், அறியாமல் மறிக்கும் நிலைமையில் இருக்கிறவனை எழுப்புவார், மரண பயம் உள்ளவனை எழுப்புவார். அவர் அதன் மேல் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். பல விதத்திலும் உடைய வாழ்க்கையில் உண்டாகிற நெருக்கங்கள், ஆரோக்கியமின்மை, பாடுகள் நிமித்தமாக நீங்கள் பயந்து கலங்கி போயிருக்கிறீர்களா? உங்கள் இயேசு உலகத்தின் முடிவு பரியம் நம்மோடு இருப்பேன் என்று சொன்ன நம்முடைய இயேசு உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன? அன்று என்ன வாக்கு பண்ணுகிறார்? நானே ஜீவன், நானே ஜீவன், உன்னுடைய ஜீவன் நான் தான்,
அருகில் நின்று உன் ஜபத்தை கேட்கிறது தான் உன் ஜீவன். ஆகவே பயப்படாதிருங்க, இந்த ஜீவனை தருவார், நித்திய ஜீவனை தருவார். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.